ரசிகர் மன்றத்தை கலைத்து விட்டாரே ஒழிய படப்பிடிப்பு இடைவேளைகளில் எப்பொழுதும் தன் ரசிகர்கள் குறித்து மிகவும் அக்கறையுடன் விசாரித்தபடியே தான் இருப்பார் தலா அஜித் என்கிறார் விஸ்வாசம் படத்தில் அவருடைய பங்காளியாக நடித்த ரோபோசங்கர். விஸ்வாசம் படத்தில் அஜித்துடன் மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்த ரோபோசங்கர், நான் விஸ்வாசம் படத்தில் நடிப்பதற்கு முன்பாகவே தலையை பார்த்ததே இல்லை. நான் அவரை முதல் முதலில் பார்த்ததே வேட்டிக்கட்டு பாடலின் படப்பிடிப்பின் போதுதான். ஷூட்டிங்கின் முதல் நாள் கேரவன் அருகில் தான் நான் இருந்தேன். அஜித்தின் கேரவனுக்கு சென்றபோது என்ன பேசுவது, கை கொடுப்பதா வேண்டாமா என ஒரே பதட்டமாக இருந்தது. ஆனால் அந்த பதட்டத்தை எல்லாம் ஒரே நொடியில் அஜித் உடைத்து விட்டார். என்னை பார்த்ததும், ரோபோசங்கர் எப்படி இருக்கீங்க சார், குடும்பத்தில் அனைவரும் எப்படி இருக்காங்க என கேட்டுவிட்டு, உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறது மிகவும் சந்தோஷம், வாங்க போகலாம் சாங் ஷூட்டிற்கு என என்னையும் அழைத்து சென்றார். அதே போலத்தான் படப்பிடிப்பின் இடைவேளைகளில் அவர் தூங்கவே மாட்டார். அவர் அனைவரிடமே கலகலவென பேசிக்கொண்டே தான் இருந்தார். கமலுக்கு பின் நான் கடவுளாக நினைப்பது அவரைத்தான். என்னுடைய ஆயுளை கூட அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று தான் எனக்கு ஆசை. மேலும் மன்றத்தை தான் கலைத்து விட்டாரை ஒழிய அவர் ரசிகர்கள் செய்யும் அனைத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நான் நடிக்கிறேன் ஆடுகிறேன் என்றால் அது ரசிகர்களால் தான். கண்டிப்பாக அவர்களுக்காக நான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணணும் என்று அஜித் சார் கூறிக்கொண்டே இருப்பார் என்கிறார் ரோபோசங்கர் மிக நெகிழ்ச்சியாக. ரோபோசங்கர் சொன்ன தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் விஸ்வாசம் படத்தின் மூலம் தன்னை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்ததை காரணத்திற்காகவோ பட ரிலீஸின் போதுதான் நடந்த சில வன்முறைகளை கணக்கில் கொண்டு அஜித் மீண்டும் தன் ரசிகர் மன்றத்தை அறிவித்து அதை மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ள திட்டமிட்டு வருவதாக சில தகவல்கள் வந்து கொண்டு இருக்கின்றனர். ஹாய், மறக்காம நம்ம நான்ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.